திரிதோஷம். மனித உடலுடைய வரமும் இதுதான், சாபமும் இதுதான். நாம பிரபஞ்சத்துல பாக்குற இந்த மூன்று தன்மைகள், அதாவது நீர், நெருப்பு, காற்று அப்படின்ற இந்த மூன்று தன்மைகளுக்கு அப்படியே உடம்புக்கு வந்தீங்கன்னா வேற ஒரு மூணு பேர் அவ்வளவுதான், அதாவது பித்தம், வாதம், கபம், இவ்வளவுதான். இதையெல்லாம் பத்தி நீங்க போன வீடியோல தெளிவா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல பிரபஞ்சமும் மனித உடலும் வேற வேற இல்ல, ஒன்னுத்துல மாறுதல் ஏற்படும் போது இன்னொன்னுலயும் மாறுதல் ஏற்படும், ஒவ்வொரு காலநிலைகள் மாறும் போதும் இந்த பித்தம் வாதம் கபம்னு சொல்லக்கூடிய திரிதோஷத்தால பிரபஞ்சமும் மனித உடலும் எப்படியெல்லாம் மாறுதல் அடையுது, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல இருக்க நோட்டிபிகேஷன்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் சித்த மருத்துவ சாஸ்திரங்களையும் யோக சாஸ்திரங்களையும் இந்த விஷயம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மூன்று தன்மை இருக்கு இல்லையா, இது வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்லுவாங்க. மிகினும்னா அதிகரித்தால், இந்த மூன்று தன்மையும் அதிகரிச்சிச்சுன்னா நோய் வரும், அதே மாதிரி இந்த மூன்று தன்மைகள் குறைந்தாலும் நோய் வரும். இப்போ இது அப்படியே வெளியில நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், வெளியில நம்ம பாக்குற பிரபஞ்சத்துல இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயில் அப்படின்ற விஷயத்த முதல்ல எடுத்துக்கலாம். வெயில் ஒரே அடியா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு, மழையே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், எல்லாம் வறண்டுரும், செடிகள் எல்லாம் பட்டு போயிடும், நீரெல்லாம் வறண்டு போயிடும், மனிதர்கள் வாழவே முடியாது, வெப்பம் நம்மள பின்னி எடுத்துரும். ரெண்டாவது இப்ப மழைக்கு வரலாம். இப்ப இந்த வெயில, அந்த உச்சகட்டமான வெயில சமாளிக்கிறதுக்கு நமக்கு வந்து நீர் தேவை, அதாவது ஒரு குளிர்ச்சி தேவை, அதாவது மழை தேவை, அது ஏற்படுது. இப்போ மழையே பல மாசங்களுக்கு தொடர்ச்சியா பெஞ்சா என்ன ஆகும், ஊரு மறுபடியும் அழிஞ்சிடும். அதே மழை சுத்தமா பெய்யவே இல்லைன்னா வறட்சி வந்துடும். அதே ஓவரா அடிக்கிற இந்த வெயில் சுத்தமா வெயிலே அடிக்காம எப்பவுமே குளிர்காலமாவும் மழைக்காலமாவும் இருக்குன்னு சொன்னா உயிர்கள் தழைக்குமா, அதாவது செடி கொடிகள் இந்த பூமியில வர கனிமங்கள் இதெல்லாம் வளருமா, எதுவுமே வராது. இப்ப அதே மாதிரி காற்று காலம், இந்த காற்றுன்ற விஷயம் ரொம்ப அதிகமானாலும் திரும்பி ஒண்ணுமே இல்லாம காற்றே இல்லாம சுத்தமா அப்படியே அமைதியா இருந்தாலும் என்ன ஆகும், ரெண்டுத்திலயும் பிரச்சனை தான். காற்றே இல்லைன்னா ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றுல இருக்க அந்த வெப்பத்தன்மை எல்லாம் அதிகமாயிடும், அதுல ஒரு மாதிரி நீர்த்தன்மை வந்துடும், இதெல்லாம் சேர்ந்துட்டு புழுங்க ஆரம்பிக்கும், காத்து ஓட்டமே இருக்காது. இது ஒண்ணு. அடுத்து அதே மாதிரி அதிகமாச்சுன்னு சொன்னா எந்த ஒரு உயிரிடமோ இல்லைன்னா வந்து செடி கொடிகளோ மரங்களோ எதுவுமே நிலையா இருக்க முடியாது, சூறாவளி அடிக்குது அப்படின்ற பட்சத்துல எல்லாமே இடம்பெயர்ந்துடும், எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாம் உடஞ்சு விழுந்துடும் இல்லையா. சோ அதுதான் இந்த நெருப்பு, காற்று, நீர், இது மூணுமே சரியான விகிதாசாரத்துல பின்னி பிணைஞ்சு இயங்கினா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் சரியா இயங்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல நெருப்புன்ற பித்தம் அதிகமான என்னாகும், தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், கட்டிகள் வரும், மலச்சிக்கல் வரும், உடம்புல நீர் வற்றி போகும், சிறுநீர் கடுப்பு ஏற்படும், கண்ணெரிச்சல் வர்றது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுது இல்லையா. இதெல்லாம் ஏன் ஏற்படுது, அதிகபட்சமா நம்ம உடம்புல வந்து பித்தம்னு சொல்லக்கூடிய நெருப்பு ஏறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை குறைக்கணும்னா என்ன பண்ணணும், நீரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பித்தமும் குறையும், நீரும் வரும், சரியா இது ஒரு சமநிலைக்கு நீங்க கொண்டு வரணும். நீர் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், சளி பிடிக்குது, மூக்கொழுது, தும்மல் வருது, கிருமிகள் உருவாகுது. ஏன்னா நீர் நிறைய இருக்கும்போது கிருமிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படுது. அடுத்து அதே மாதிரி காற்று, இது வந்து கொஞ்சம் ஏறி இறங்கும்போது என்ன, ஏறும்போது முதுகு பிடிச்சிக்குது, கால் பிடிச்சிக்குது, கழுத்து பிடிப்பு, இந்த மாதிரி எங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மசில்ல வந்து அந்த தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காற்று இங்கே ஏறிக்கிட்டு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி சில பேருக்கு ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குறைஞ்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏற்படும். முடக்குவாதம்ன்றது என்னது, கை காலம் அசைக்க முடியாத ஒரு தன்மை. அந்த கை எலும்புகளையும் இந்த நரம்புகளையும் இதுக்குள்ள இருக்க இந்த ஆடிகளையும் இயக்குறதுக்கான அந்த சக்தி போதிய அளவுக்கு அந்த இடத்துல காற்று இல்லை. அப்போ இதே மாதிரிதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும். இது ஏன் மூணு குற்றம்னு சொன்னாங்க, இல்ல திரிதோஷம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, தோஷங்கள்னா குற்றங்கள், அதாவது இது வந்து எப்பவுமே ஒரு சமன்பாட்டுல இருக்கணும். சமன்பாட்டை விட்டு ஏறினாலோ இறங்கினாலோ தான் இது குற்றம் ஆகுது. சமன்பாட்டுல இருந்துச்சுன்னா இது ஒரு அருமையான இயக்க சக்தியா இருக்கும். வெளியிலும் அப்படிதான், நம்ம உடம்புலையும் அப்படிதான். இதால பல உயிர்கள் தழைச்சு வாழ முடியும், பல நோய்கள் குணமாகும், பூமியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கனிமங்கள்னு சொல்லக்கூடிய மினரல் சால்ட்ஸ் எல்லாம் உண்டாகும், புதுவிதமான செடிகள் வளரும், லைஃப் வந்து ரெஜுனேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இது சமநிலையில இருக்கும்போது. அதே மாதிரி நம்மளுடைய உடல்லையும் எல்லா விஷயங்களும் சரியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பித்தம், வாதம், கபம்
அதாவது நெருப்பு காற்று நீர் இந்த மூன்றுத்தோடைய தன்மைகளும் நம்மளுடைய உடம்புல சரியான அமைப்பில் அதாவது சமன்பாட்டில் பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியில பாக்குற இந்த பிரபஞ்சமும் நம்ம உடலும் ஒரே விஷயம்தான். வெளியில நம்ம பாக்குறது பிரபஞ்சம், அதுவே நம்ம உடல்ல பார்க்கும்போது நம்ம உடல் ஒரு குட்டி பிரபஞ்சம், அதாவது மைக்ரோ காஸ்மோஸ் சொல்லுவாங்க. அப்போ பெரிய பிரபஞ்சத்துல மாறுதல் ஏற்படும் போது குட்டி பிரபஞ்சமா இருக்க நம்மளுடைய உடல்லையும் மாறுதல் ஏற்படுறதுல நியாயம்தான். அந்த பெரிய பிரபஞ்சமும் நம்மளுடைய உடலாகிய குட்டி பிரபஞ்சமும் இணைந்துதான் இயங்கி ஆகணும், அதுதான் இயற்கையுடைய விதி. வெளியில நெருப்புடைய தன்மை அதாவது வெயில் அதிகரிக்கும் போது நம்ம உடம்புலையும் நெருப்புடைய தன்மையான பித்தம் அதிகரிக்குது, அதால நமக்கு உடல் உபாதைகள் வருது. வெளியில நீரோட தன்மை அதாவது மழை குளிர் அதிகமாகும் போது நம்மளோட உடம்பும் குளிர்ந்து போகுது, குளிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. வெளியில காற்று அதிகரிக்கும் போது நம்ம உடம்புலையும் காற்று சம்பந்தப்பட்ட தொற்று கிருமிகளோ இல்ல காற்று சம்பந்தப்பட்ட வாத பிரச்சனைகளோ நம்ம உடம்புல ஏற்படுது. இப்படிதான் நம்மளுடைய மனித உடலும் வெளியில நம்ம பாக்குற பிரபஞ்சமும் ஒன்னா இணைந்துதான் இயங்கிட்டு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கனிவங்கள் வளரணுமா, காடு மரங்கள் செடிகள் இதெல்லாம் வளரணுமா, ஆறுகள் நிலத்தடி நீர் இதெல்லாம் அதிகரிக்கணுமா, தாது பொருட்கள் வேதியியல் மாற்றங்கள்லாம் பூமியில ஏற்படணுமா, மழை காற்று வெயில் இதெல்லாம் சரியான காலத்துக்கு வரணுமா, உயிர்கள் சரியா உற்பத்தி ஆகணுமா, நிலங்கள்லாம் வளமாகணுமா, இதுல எது நடக்கணும்னாலும் இந்த மூன்று தன்மைகளோட சரியான விகிதாசார அமைப்பு வேணும். சரியான விகிதாசார அமைப்பு இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்த எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது ரொம்ப கடினம். அப்படிதான் இன்னைக்கு பலவிதமான காலநிலை மாற்றங்களும் சீதோஷ்ண நிலை மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாடு செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு குறைந்தபட்சம் 45% காடுகள் இருக்கணும். ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 13% காடுகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. நம்மளுடைய பூமி தாய்க்கு நாம செஞ்சு வச்சிருக்க மோசமான ஒரு விஷயத்த நாம தான் யோசிச்சு பார்த்து சரி பண்ணிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், மேற்கொண்டு மரங்களையும் காடுகளையும் அழிச்சு பெரிய பெரிய வீடுகளும் எம்என்சி கம்பெனிகளும் கட்டாம இருந்தா மட்டும் போதும். இயற்கையை அதோட நிலையில இருக்க விட்டா போதும். இயற்கை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், இயற்கை தன்னைத்தானே பாதுகாத்துக்கும், இயற்கை எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இந்த பூமியில பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையை தவிர நம்ம பாதுகாக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம பாதுகாத்தா நம்மள அது பாதுகாக்கும். இந்த மனிதன் சொல்லக்கூடிய நாம இல்லாம இயற்கை வாழ்ந்துடும், ஆனா இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய இந்த அழகான பஞ்சபூதங்களும் இந்த காடுகளும் இந்த மொத்த இயற்கை அமைப்பும் இல்லாம மனிதனாகிய நம்மளால வாழவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாலியா ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.